என்ன நண்பா, எல்லாரும் ரெடியா? நாளைக்கு லியோ டீம் சைடு இருந்து பெரிய ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் பர்த்டே சார்பாக கிளிம்ஸ் வரப்போகுது. எல்லாருக்கும் தெரியும் அவருடைய கதாபாத்திரம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்றது மட்டும் அந்த கிளிம்ஸ்ல காட்டிட்டா பயங்களேன். இப்போ நீங்க லியோவில் வச்சிருப்பீங்கல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அதை தாண்டின ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கண்டிப்பா வைப்பீங்க. ஏன்னா அவருடைய கதாபாத்திரம் அந்த அளவுக்கு இருக்கும், அவரை பார்த்தாவே வைப் ஆகிடுவோம், அது வேற விஷயம். பட் அந்த கதாபாத்திரத்தை எந்த அளவுக்கு நமக்கு காட்ட போறாங்கன்றது தான் இப்போ ஒரு எதிர்பார்ப்பா எனக்கு இருக்கு. அது மட்டும் 50% காட்டினா கூட சரி, சில்லறை சதற விட்டு வைப் மூமெண்ட்ல நாளைக்கு இருப்போம். அது எந்த அளவுக்கு காட்ட போறாங்கன்னு தெரியல. நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு தான் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அது அடுத்து இல்லை, இந்த ஒரு வீடியோவில் லியோட லிஸ்ட் ஆஃப் அப்டேட்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சொல்லியிருப்போம் தளபதி விஜய்னாக்கான டப்பிங் ஒர்க் எல்லாம் லியோடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதர் ஆர்டிஸ்ட்கெல்லாம் ஆரம்பிக்க போகிறாங்கன்னுட்டு எப்போவோ சொல்லியிருப்போம். அதர் ஆர்டிஸ்ட்டுக்கான டப்பிங் ஒர்க் வந்து 70-80% கம்ப்ளீட் ஆயிருக்கு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட இல்லை, ஒரு 60-70% வந்து விஎஃப்எக்ஸ் அண்ட் டிஏஓக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தகவலும் நமக்கு கிடைச்சிருக்குங்க. நீங்க எல்லாரும் நினைக்கலாம், என்ன இவ்வளவு முடிஞ்சிருச்சா, இப்பதான் ஏதோ பேட்ச் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு அப்படி இப்படின்னாங்க, எவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கா டீம் ஒர்க் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா? மூணு பகுதியா பிரிச்சு டீம்ஸ் வேலைகள் நடந்துட்டு இருக்கு லியோ படத்துக்காக. ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ லிஸ்ட் ஆஃப் அப்டேட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, நாளைக்கு கிளிம்ஸ் வரப்போகுது இந்த மந்த்துக்காக. ஸோ அதே மாதிரி இந்த மந்த்ல அடுத்த ஒரு அப்டேட் என்னவா இருக்குன்னா, நம்ம நேற்று சொன்ன மாதிரி இந்த மந்த் எண்ட்ல மோஸ்ட் சான்ஸா லியோல இருந்து செகண்ட் சிங்கிள் இருக்கல் எதிர்பார்க்கலாம். ஸோ அதை அடுத்து இந்த ஆகஸ்டுக்குள்ள ஏதாவது ஒரு அப்டேட் வருமானா, ரேர் தான், இப்போ வாய்ப்பே இல்லை. ஆகஸ்ட் மந்த் எல்லாம் அப்டேட் கொடுக்க வாய்ப்புகள் கம்மி தான். செப்டம்பர் மந்த் கால் எடுத்து வச்சோடனே லியோ அப்டேட் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சோர்ஸ் சொன்னார். ஸோ அந்த செப்டம்பர் மந்த் என்ன மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கலான்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆடியோ லான்ச் ஷோராக நடக்க போகுது. ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் எப்படி வரும்னு நேத்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோஷனல் டூர் டீமாக சேர்ந்து அந்தந்த இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு ப்ரொமோஷனல்ல கலந்துக்கிற ஒரு விஷயம், ப்ரெஸ் மீட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதடுத்து இல்லை, மாஸ்டர் மூவிஸில் நம்ம ப்ரொமோஸாக பார்த்தோம்ல, ஸோ அந்த மாதிரி பிளானிங்கெல்லாம் இந்த படத்துக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ அப்புறம் ட்ரெய்லர் இருக்காதானா, டீசர் தான் இருக்காது, டீசருக்கு பதிலாக தான் கிளிம்ஸாக பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நேற்று நிறையா விஷயங்கள் சொல்லியிருப்போம். ஸோ அதுதான் படத்துக்கான ட்ரெய்லர் இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த ஆடியோ லான்ச் கிராண்டாக நடக்கும், ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் எல்லாம் கிராண்டாக பண்ணுற பிளான் இருக்குது. ஸோ அதுக்காகலாம் ஆடியன்ஸ் எல்லாம் வரப்போகிறாங்க. ஸோ அந்த ஆடியன்ஸ்க்கெல்லாம் டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டிக்கெட்லேயும் சில விஷயங்கள் ப்ரொடக்ஷன் டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இந்த கேம்ஸ் மாதிரி நடத்தி டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அது ஆடியோ லான்ச்சுக்கும் நடக்கும், ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டுக்கும் பிளான், அதுக்கான வேலைகளும் யோசிச்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு தகவல் வந்தது. ஸோ அதோட இல்லை, ட்விட்டர் ஸ்பேஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்களாம் ப்ரொமோஷன்ஸ்க்காக. ஸோ அந்த ஒரு விஷயமும் நம்ம கேள்விப்பட்டோம். அதடுத்து ஆடியோ லான்ச் செம்மையாக நடக்கும் போது எல்லாருக்கும் தெரியும். ஸோ எத்தனை பேர் லைவ்ல பார்க்க போகிறாங்கன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதனால லைவ் பண்ணலாமான்ற தாட்கான டாக்ஸும் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயமாகவும் இப்போ இருக்குது. ஸோ அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆக போதான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். எப்படி லைவ் நடந்தால் சன் டிவியில் தான் வரப்போகுது. ஸோ லைவ் நடந்தால் பெட்டராக தானே இருக்கும், கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதை அடுத்து இல்லை, அதர் லாங்குவேஜுக்கான சாங்ஸ் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த மந்தில். ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்க்ளூசிவான ஸ்டில்ஸ் மூவியோட அன்சீன் ஸ்டில்ஸ் ப்ரொமோஷனுக்காக பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் படத்துக்கான சென்சாராக இருக்கட்டும், டீம் வந்து இன்டர்வியூஸ் தரதாக இருக்கட்டும், இதெல்லாமே ஒரு அப்டேட்ஸ் தான் நமக்கு செப்டம்பர் மந்த் ஃபுல்லாகவே கிடைக்கும். ஸோ இதை எல்லாமே எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு அதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் இல்லை, டிஎஸ்எல் பண்ண மாதிரி எந்த ஒரு ப்ரொடக்ஷன் டீமும் மூவிக்கு பண்ணலைன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்ல, அடுத்த ஒரு டிஎஸ்எல்லாக 7Screen பார்க்க போகிறோம். அதுக்கான வேலைகள் மும்மரமாக பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட்ன்ற மாதிரி சர்ப்ரைஸ் எலமெண்ட் அப்டேட்ஸ் தான் காத்துட்ருக்கு நேற்று நாம் சொன்ன மாதிரி. ஸோ நேற்று வீடியோ யாரா மிஸ் பண்ணியிருந்தா வீடியோட எண்ட் ஸ்க்ரீனில் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த வீடியோ எல்லோரும் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வருவோம் தரமாக.